அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பிற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஒரு முன்னெடுப்போடு மிக சிறப்பான வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த காணொளி நிகழ்ச்சியில் இதை நடத்தப்பெறுவதற்கு ஒரு உந்து சக்தியாக ஆரம்பத்திலிருந்து எனக்கு பல்வேறு தகவல்களை பரிமாறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தோழர் மதிப்பிற்குரிய ஆதவன் தீச்சன்யா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில இணைந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள், இணைந்து தொடர்ந்து இதை ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய தோழர் பிரளயன் அவர்கள், அதே போல தோழர் காளீஸ்வரன் அவர்கள், திரு குமார் அவர்கள், அதே போல நம்முடைய என்னுடைய மதிப்பிற்குரிய தோழர் ரோஹிணி அவர்கள் உள்ளிட்டு இங்கே பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய நம்முடைய பெருமக்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், அதே போல மெல்லிசை கலைஞர்கள், தோல்பாவை குழுவினர் என்று இந்த நாட்டுப்புற கலைகளினுடைய பல்வேறு அங்கங்கள் அல்லது பல்வேறு வடிவங்களில் இருந்தும் இதை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்கும் உங்கள் நேரத்திற்கும் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் வாயிலாக உங்களுடைய எண்ணங்களை பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சொல்வதற்கு இங்கே முன்வந்து கருத்துக்களை தெரிவித்தும் இந்த நிகழ்ச்சியிலே காலத்தினுடைய நேரத்தினுடைய சூழ்நிலையை கருதி கருத்துக்களை சொல்ல இயலாவிட்டாலும் கூட இங்கே பொறுமையாக இருந்து தங்களுடைய எண்ணங்களை பரிமாறக்கொள்ளக்கூடிய வகையில் அல்லது பரிமாறப்பட்டக்கூடிய கருத்துக்களை கவனித்துக் கொண்டும் இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள், பங்கேற்பாளர்கள், நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும், தமிழ்சர்காவினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை நான் இருகரம் கூப்பி தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு நல்ல நிகழ்ச்சி என்று நான் சொல்லும்போது இதை வேறு அர்த்தத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சி என்பது ஒரு பெரிய கொரோனா கொடுந்தொற்று காலத்திலே பலரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நான் நேரடியாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமைகிறது என்ற விதத்தில் தான் இதை ஒரு நல்ல நிகழ்ச்சி என்று நான் சொன்னேன். காரணம், எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள், இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது கலைஞர்கள் அனுபவித்து வந்திருக்கக்கூடிய துயரங்கள், அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை, இவற்றையெல்லாம் கருத்திலே கொடுக்கிற போது நாம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திக்கிறோம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட நிலைமையினுடைய தீவிரத்தை உங்கள் வாயிலாக நான் அறிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது. தமிழகத்திலே எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னதை போல 10 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. அந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்று மக்களிடத்திலே ஒரு பெரும் நம்பிக்கை வந்திருக்கக்கூடிய நிலையில் நாம் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். ஆட்சியை மாற்றம் ஏற்பட்டு அவர் முதலமைச்சராக வந்து 1 மாத காலம் இப்போதுதான் தாண்டியிருக்கிறோம். இந்த 1 மாத காலத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கூடியவர்கள் வேறு எந்த அரசுக்கும் இல்லாத அளவில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நாளிலிருந்து இந்த பெருந்தொற்றை சமாளிக்க வேண்டிய நிலையில், அந்த பெருந்தொற்றிலிருந்து நம்முடைய பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு போர்க்கால நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பார்க்கின்னு சொன்னால், ஒரு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பிலே போய் உட்காருவதற்கு முன்பாகவே, பதவி ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே, பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன்பாகவே அரசாங்க அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டு வைத்து 4 நாட்கள் இந்த தொற்றிலிருந்து எப்படி நாம் விடுபடுவது, மக்களை பொதுமக்களை எப்படி பாதுகாப்பது என்பதெல்லாம் குறித்து தொடர் ஆய்வுகளை நடத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கு என்று சொன்னால், இது மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு தலையாய பணியாக அவர் எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய காலகட்டம் தான். அதற்கு முன்பும் அது இல்லை எப்போதும். ஆக அந்த சூழ்நிலையில் நாம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தொற்று காலத்திலே பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சமுதாயத்தினுடைய பல்வேறு மட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள், பல்வேறு அங்கங்களாக இருக்கக்கூடியவர்கள், பல்வேறு நிலையில இருக்கக்கூடியவர்கள் என்று எல்லோருக்குமே இந்த தொற்று காலம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும், இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் என்பவர்களுக்கு, அதே போல நிகழ்த்து கலைஞர்களுக்கு என்று இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய பாதிப்பு என்பது எல்லோரையும் காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இது அமைந்திருக்கிறது. இது ஏதோ இந்த துறையினுடைய அமைச்சராக நான் இருக்கிறேன் என்ற வகையில் இல்லாமல், ஒரு சாதாரணமாக ஒரு குடிமகனாக இருந்து பார்க்கக்கூடிய நிலையில் இருந்து பார்த்தாலும், முழுக்க முழுக்க வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை யாருக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால்,
இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. அதை நான் இருந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நடைமுறையிலே நான் சந்திக்கக்கூடியவர்கள் இருந்தும் கூட நான் அறிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு ஒரு வேலைக்கோ அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கோ போக முடியாத ஒரு நிலை. அதன் காரணமாக அவர்களும் ஒரு குடும்பங்களும் அனுபவிக்கக்கூடிய துயரங்களை நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய நிலை இருந்தாலும், இந்த ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களிடத்திலிருந்து நான் நேரடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று நான் தோழர் மாதவன் தீட்சண்யா அவரிடத்தில் கேட்டேன். அவர்களும் அன்பு வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கேன். நான் அதை சொன்னதுபடி டு நோ இட் ஃப்ரம் த ஹார்ஸஸ் மவுத் என்று ஆங்கிலத்திலே ஒரு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்வார்கள். உங்களிடத்திலிருந்து நேரடியாக நானே அவற்றை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. அந்த வாய்ப்பில் பல தோழர்கள் இங்கே பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நேரத்தினுடைய அருமையை கருதி தூத்து சொன்ன தோழர் பிரகதீஸ்வரன் கூட மிக சுருக்கமாக அதை சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் கூட நான் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய தோழர் ரோஹிணி அவர் குறிப்பிட்டு சொன்னதைப் போல இதை பற்றி முழுமையாக நான் ஒவ்வொருவர் பேசுவதையும் குறிப்பெடுத்து கொண்டே வந்தேன். காரணம், உங்கள் பிரச்சனைகள் பல்வேறு சில இடத்துல ரெப்படிஷன்ஸ் சொன்ன கருத்துக்கள் மீண்டும் கூட ஆர்வத்தின் காரணமாக அல்லது அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த துயரங்களின் காரணமாக மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டாலும் கூட, ஒட்டுமொத்தமாக நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு பார்த்தால் நடைமுறையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை களைந்தாலே போதுமான அளவிற்கு இதற்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் என்று நான் நினைக்கக்கூடிய அளவில் இருந்தது. வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை விஷயங்களை நாம் முதற்கண் செய்ய வேண்டும். உடனடியாக என்ன நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து மத்திய காலமாக நாம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன செய்ய முடியும், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன செய்ய முடியும் என்று பல வகையிலும் நாம் இவற்றை சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த கருத்துக்கள் துவக்கத்திலிருந்து வந்திருக்கிறது. குறிப்பாக எல்லோரும் சொன்னதைப் போல இந்த கலைப்பண்பாட்டுத்துறைக்கு என்று இருக்கக்கூடிய அலுவலகங்கள் மண்டல அளவிலே இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஏற்படக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், ஒரு வயதான கலைஞர் ஒருவர் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு வருவதற்குரிய சிரமங்கள், அதே போல ஓய்வூதியமாக இருந்தாலும் அடையாள அட்டையாளாக இருந்தாலும் அவற்றை பெறுவதிலே இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், அரசாங்க இயந்திரம் என்பது பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி வந்தாலும் கூட சாதாரணமான கலைஞர்கள் ஒரு அடிப்படையாக ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அது எவ்வளவு பெரிய வாழ்க்கை சிக்கல்களை உருவாக்குகிறது என்பதையும், இந்த சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு முன்பாகவே ஒரு விண்ணப்பம் அளித்து அந்த விண்ணப்பம் முறையாக அந்த விண்ணப்பத்தினுடைய பயன் வருவதற்கு முன்பாகவே கூட அவர்கள் வாழ்க்கையை கூட முடிந்துவிடக்கூடிய ஒரு அவலமான நிலைகள் உருவாகி இருக்கிறது என்பதையும் கூட இங்கே சுட்டி காட்டியவது உள்ளபடியே எனக்கு மிகுந்த மனவேதனையாக இருந்தது. இவற்றுக்கு எல்லாமே ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு நிச்சயமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொறுப்பேற்றுக் கொண்ட காலகட்டத்திலிருந்து நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தை சொன்னது, உங்களுடைய துறையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதலிலே நீங்கள் கவனியுங்கள், உங்களுக்கு புகழுரைகளோ உங்களுக்கு பாராட்டுரைகளோ அது தேவையில்லை, உங்களுக்கு இப்போது தேவை என்பது என்ன பிரச்சனைகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதும், அந்த பிரச்சனைகளை எவ்வாறு நீங்கள் தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையிலே நான் இந்த கருத்துக்களை எல்லாம் அரசாங்கத்திற்கு அமைச்சர் என்ற வகையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நான் ஒரு அறிவுரையாக நான் அதை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த பிரச்சனைகளை எப்படி நாம் அணுக வேண்டும், இவற்றுக்கு என்ன தீர்வுகளை எல்லாம் நாம் காண வேண்டும் என்பதை நிச்சயமாக நான் தொகுத்து நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அனைவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் இந்த வரக்கூடிய வாரத்திலே நான் நம்முடைய கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நான் நடத்துகிற போது உங்கள் கூட்டத்தில் இந்த சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை பேசுவதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த காலத்தில் ஒவ்வொருவரும் நாம் சந்திச்சுக்க முடியாட்டாவிட்டாலும் கூட இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு அதிகாரியிடத்திலே நாம் பேசுகிற போது, தலைமைச் செயலாளர்கள் அல்லது முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளிடத்திலே நாம் பேசுகிற போது நிச்சயமாக இந்த கருத்துக்களை நாம் வலிமையாக எடுத்து வைக்க முடியும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா, நம்முடைய முதலமைச்சர் அலுவலகமாக இருந்தாலும் சரி தலைமைச் செயலாளர்களாக இருந்தாலும் சரி உள்ளபடியே உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டவர்களாக அல்லது உங்கள் பிரச்சனையில் அக்கறை கொண்டவர்களாக இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டவர்களாக எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஆர்வமும் அக்கறையும் இருக்கக்கூடிய ஒரு அதிகார அமைப்பாக ஒரு அமைப்பு இப்போது இருக்கிறது என்பது நம் அனைவருக்குமே அதில் ஒரு கூடுதல் பலமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்கள் பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிற போது இதில் அக்கறை கொண்டவர்களாக முக்கியமாக ஆர்வத்தோடு, ஆமாம் இந்த பிரச்சனை இருக்கிறது இதை தீர்க்க வேண்டும், இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கோ அல்லது அவர்களுக்கு நன்மையை செய்வதற்கோ அல்லது உடனடி நிவாரணங்கள் வழங்குவதற்கோ
நாம் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் செய்யற முடியும். நேற்று ஒத்தக்க நான் வருவதற்கு முன்பாக நம்முடைய இணை இயக்குனர் ஒருத்தரை நான் பேசி கொண்டிருந்தேன். அவர்கிட்ட பேசவும் ஒன்று சொன்னார், இதுவரை இருக்கக்கூடிய எல்லா நல வாரியங்கள்லையுமே இருக்காது ஒரு தனி சிறப்பு என்று கூட சொல்லலாம். கேட்டால் இங்கே தான் ரெனுவலுக்கு வந்து நம்ம காசு கொடுக்க வேண்டியிருக்கு, வேற எங்கேயுமே வந்து ரெனுவலுக்கு இல்லை, இங்கே எல்லாத்தையும் அஞ்சு ரூபா அது வாங்கினா தான் ரெனுவல் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. வேற எங்கேயும் கூட வேற வாரியங்கள் இல்லை. இத்தகைய செய்திகள் எனக்கு பார்க்கிற போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு அரசாங்கத்தில் மிக எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள். அடையாள அட்டை நாம் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள், ஓய்வூதிய பிரச்சனைகள் எல்லாம் நாம் போர்க்கால அடிப்படையில் நிச்சயமாக ஒரு முன்னுரிமை அடிப்படையில் நாம் அதை செய்ய முடியும். அதே போல் விருதுகள் வழங்குவதிலே வந்து ஒரு பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையிலே ஒரு அடிப்படையான நியாயம் இருக்கிறது. அந்த விருதுகள் வழங்குவதிலும் கூட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வழங்க வேண்டும், மாவட்டங்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நான் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களிடத்தை வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, தயவு செய்து உழவு சங்கங்கள் இருக்கிறீர்கள், தமிழக சாக்கா போன்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருக்கிறது, நீங்கள் அனைவரும் அன்பு கூர்ந்து இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் வாரியத்திலே நீங்கள் அதில் ஒரு உறுப்பினராக அனைவரையும் சேர்க்கக்கூடிய ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ் அதை எல்லோரும் உருவாக்கும். மண்டல வாரியாக நாம் அங்கே நிறைய பேர் அங்கே உறுப்பினர்களாக இருக்கிறோம். நாட்டுப்புற கலைஞர்கள் வாரியத்தில் இப்போ சொன்ன மாதிரி 35,000 பேர் தான் இருக்கிறாங்க. இயலிசை நாடக மன்றம் என்று அதில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. பல்வேறு சங்கங்கள் இதற்குள் வராமல் இருக்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள், அது 700,000 இருந்தாலும் சரி, 2,000,000 இருந்தாலும் சரி, 4,000,000, 5,000,000 அது முக்கியமில்லை. ஆனால் யாரெல்லாம் அந்த தகுதியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையுமே இதில் உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடியது நம்முடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படை கடமையை அனைத்து சங்கங்களும் இருந்து நிறைவேற்றக்கூடிய வகையில் நாம் செய்ய வேண்டும். துறை இந்த சேர்க்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கையை எளிமைப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்கிறேன். இன்னொரு பேசுகிற போது சொன்னார், இந்த இடைத்தரகர்கள் இருப்பதாக குறிப்பிட்டார்கள். அது எப்படியா இருந்தால் நிச்சயமாக அது ஒரு ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, அது ஒரு நோய். அப்படி ஏதாவது அது இருக்கும் என்று சொன்னால் அதன் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து இடைத்தரகர்களே இல்லாத வகையில் அந்த பயன் முழுமையாக அவர்களுக்கு செல்லக்கூடியவர்களாக, அதே போல் நாம் விருதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் என்பது அந்த விருதுக்கான கௌரவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, அந்த விருதுக்கான பெருமையை தரக்கூடியவர்களாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்டவர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறையை நாம் இந்த முறை மேற்கொள்வதாக இருக்கிறோம். எனவே நீங்களும் உங்களுடைய பல்வேறு கவனப்படுத்தி பல விஷயங்களை சொல்லி இருக்கிறீர்கள். அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய சார்பில் நடத்தப்பட்ட விழாவிலே கூட இன்னும் சர்டிஃபிகேட்டே வரலைன்றதெல்லாம் கூட மிக வருத்தத்தோடு இங்கே தெரிவித்திருக்கிறீர்கள். மாவட்ட அளவிலே இதை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய அந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். குறிப்பாக இந்த நல வாரியத்தின் மூலமாக நாம் உடனடியாக செய்ய வேண்டிய இந்த கொரோனா கால உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான சில நிதி உதவிகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வலுவாக இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு நான் மாண்பும் முதலமைச்சர் அவர்களிடத்திலும் நான் பேசுகிறேன். இதை எப்படி செய்ய முடியும், இந்த நல வாரியத்தின் மூலமாக எப்படி இதை நம்ம இதை வலுப்படுத்தி நாம் செய்ய முடியும், இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த வகையில் உதவ முடியும், ஊரடங்கு காலத்தை நாம் வரக்கூடிய காலங்களிலே தளர்த்துகிற போது உடனடியான உங்களுக்கான நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பை செய்வதற்கு நம்முடைய அறநிலையத்துறையோடையும் நான் கலந்து பேசி அந்த அமைச்சரிடத்திலையும் பேசி நாம் ஒருங்கிணைந்து உங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நான் என்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்பதை நான் சொல்வேன். இது வந்து ஒரு துவக்கம்னு மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம காணொலியில் பேசியிருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் இந்த ஊரடங்கு தளர்வுகள்லாம் வந்ததற்கு பிறகு, ஊரடங்கு ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு நிச்சயமாக நாம் நேரடியாக பேசுவோம். தொழில்துறையினுடைய அமைச்சராக நான் இருந்தாலும் கூட மிக முக்கியமாக நாம் இயங்க வேண்டிய ஒரு துறை என்பது இந்த பண்பாட்டுத்துறை. இந்த பண்பாட்டுத்துறையிலும் கலைகள் சார்ந்திருக்கக்கூடிய துறையிலும் தமிழ் வளர்ச்சியிலும் நம்முடைய குறிப்பாக தொல்லியல் துறையிலும் நம்முடைய கவனம் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இது குறித்தும் எப்போதும் என்னுடைய அலுவலகத்தினுடைய கதவுகளோ வீட்டின் கதவுகளோ திறந்திருக்கும். நீங்கள் எப்போதும் என்னை சந்திக்கலாம், உங்கள் பிரச்சனைகளை சொல்லலாம். அந்த பிரச்சனையை இப்போதுதான் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்தா கூட போதும். இந்த பிரச்சனைகளை உடனடியாக கவனிப்பதற்காக நாங்கள் இப்போதும் காத்திருக்கிறோம் என்பதை சொல்வோம். இங்கே குறிப்பிட்டு சொன்னதை போல சங்கமம் நிகழ்ச்சியை மதிப்பிற்குரிய நம்முடைய கவிஞர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்கள் முன்னெடுக்கிற போது அவர்களோடு இணைந்து இந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்களும் பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தபோது நாட்டுப்புற கலைஞர்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை நாங்களே கள அளவிலே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும், அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அதற்கு பிறகு கூட சில நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய வாய்ப்பும் கூட எங்களுக்கு வந்தது.
இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பேட்டர்னேஜ் இல்லாமல் இருந்தாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நம்முடைய கலைஞர்களை முன்னிலைப்படுத்துவதற்கு, அவர்களுக்கான உரிய மரியாதையை முதலிலே உருவாக்குவதற்கு, அதற்கான அவர்களுக்கு வாழ்வாதாரங்களை உருவாக்குவதற்கு, சமூகத்திலே அவர்கள் ஒரு சிறந்த நிலையில இருக்கிறார்கள், கல்வி உதவித்தொகை கூட இல்லாமல் இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. எனவே நாம் அதிலே ஒரு தனி கவனத்தை மேற்கொண்டு இந்த செக்மெண்ட், இவங்க நம்முடைய பாரம்பரியமாக வந்திருக்க, இவர் நம்முடைய பண்பாட்டினுடைய நீட்சி என்று மாத்திரமல்லாமல் நம்முடைய துவக்கத்திலிருந்து அவர்கள் இருக்கிறார்கள். இந்த கலைகள், இந்த கலை வடிவங்கள் என்பது நம்முடைய ஆதிகாலம் தொட்டு நம்மோடு வரக்கூடிய பாரம்பரியமாக நம்மோடு வரக்கூடிய இந்த பண்பாட்டு முழுமையங்கள், இவற்றை பாதுகாப்பது என்பதை மட்டுமல்லாமல் இதற்கான உரிய இடங்களையும் இதற்கான உரிய அங்கீகாரத்தையும் இதை வளர்க்கக்கூடிய வகையிலும் நாம் செயல்படுவதற்கான ஒரு அரசாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த அரசு நிச்சயமாக இருக்கும். அந்த உறுதியை நான் உங்களுக்கு சொல்லி, உங்கள் தோழனாக, நான் ஒரு அமைச்சராக நிச்சயமாக இல்லை, உங்களுடைய தோழர்களில் நானும் ஒருவனாக இருந்து உங்கள் குறைகளை பெருமனை கேட்டுக்கொள்வதோடு மாத்திரம் அமைந்து விடாமல் அந்த குறைகளை தீர்க்கக்கூடிய வகையிலும் நிச்சயமாக நாங்கள் செயல்படுவோம் என்பதை உங்களுக்கு என்னுடைய உறுதியாக நான் தெரிவித்து, உங்கள் கோரிக்கைகளை வருங்கூடிய வரக்கூடிய காலங்களிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எனக்கு கவனப்படுத்த வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டு, இந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும், நம்முடைய தாமுயசாக்கா அவனுடைய நிர்வாகிகளுக்கும், கலந்து கொண்டு கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.